கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட பேமெண்ட் ப்ரூஃப், அதுவும் ஷேர் மார்க்கெட்டில். ஓகே, ஸோ இதுக்கு மேலே நான் வந்து ஆன் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு தேவையானது இவ்வளோதான்றனால இதை மட்டும் தான் நான் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் இதை நான் ஆன் பண்ணுறதுக்கு ஒன்லி யூஸ் பண்ணது ஃபோன் மட்டும்தான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. இன்றைக்கான டெக்னாலஜியோட வளர்ச்சியில் ஃபோனோட பங்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி லேப்டாப்பில் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து ஃபோனில் பண்ண முடியும். அந்த வகையில் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடலை உங்கள் ஃபோனுக்குள்ளக்க கையாள முடியும். இது இன்றைக்கான டெக்னாலஜிக்கு தான் நன்றி வந்து சொல்லி ஆகணும். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகிறதுக்கு அண்ட் உங்கள் பையில் மந்த்லி கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே வந்து உங்கள் பையில் போடுறதுக்கான வழியை தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லப்போகுது. மேபி இந்த வீடியோ நிறைய பேருக்கு லைஃபே கூட வந்து சேஞ்ச் பண்ணலாம். தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து அப்டேட் வரைக்கும் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா இழக்க போகிறது நீங்கள் மட்டும்தான். ஸோ ஜெனுனான ஆன்லைனில் ஆன் பண்ணுறதுக்கான பல வழிகள் இருந்தாலும் நம்ம சேனல் எப்போவுமே ஸ்பெஷலானது மட்டும் தான் கொண்டு வரும். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பெஷல் தான். அண்ட் வீடியோக்குள்ளே பார்க்கணும்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க கூட வரக்கூடிய பெல்ஸ் மட்டும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஷேர் மார்க்கெட்னா என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்களோட கம்பெனி வந்து வளர விடுறதுக்கு, ஐ மீன் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெளிவாக சொல்லலாம், ஒரு டெய்லர் கடை இருக்குது, டெய்லர் கடை வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கடையை இன்னும் கொஞ்சம் கூட மேம்படுத்தணும்னு சொல்லி ஆசை இருக்குது. அதாவது மோட்டரெலாம் மாட்டி கொஞ்சம் கூட மிஷின்ஸ் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணி கடையை இன்னும் கொஞ்சம் கூட நல்லா மேம்படுத்தணும்னு சொல்லி ஆசை இருக்குது. பட் அந்தளவுக்கு அவங்ககிட்ட வந்து பணம் இல்லை இப்போ உடனே. பட் அவங்க கொஞ்ச நாள் வந்து சேர்த்து வச்சாங்கன்னா முடியும், பட் இருந்தாலும் அவங்களுக்கு உடனே வந்து தேவைப்படுது. பட் அந்தளவுக்கு வந்து பணம் இல்லைன்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து பணம் தரீங்க. ஸோ இந்த பணத்தோட விளைவாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான மேம்பாடுகள் எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அந்த கம்பெனி, ஐ மீன் அந்த டெய்லர் கடை கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர உங்களுக்கும் அதில் வந்து ஒரு ஷேர் இருக்கிற மாதிரி தான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அந்த டெய்லர் கடை ஒரு தங்கம் மாதிரி இன்றைக்கி நீங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கீங்க. வரப்போகிற காலகட்டத்தில் கண்டிப்பாக அதோட விலை வந்து ஏறும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களோட விலையை திருப்பி கேட்கும்போது அப்போ அந்த தங்கத்தோட விலை என்னவாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். இதுதான் வந்து சிம்பிளான ஒரு கான்செப்ட். பட் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இந்த சிம்பிளான கான்செப்டை வச்சு உள்ளே இறங்க முடியாது. இன்னமும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பேசிக்காக உங்களுக்கு என்னென்ன டீட்டெயிலாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே நம்மளோட கிரியேஷன் வாரியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அந்த சேனலும் ஷேர் மார்க்கெட்டுக்காக தான் உருவாக்கப்பட்டது. இப்போக்கு சப்ஸ்கிரைபர் இல்லாதனால நம்ம அந்தளவுக்கு அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணல. நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் ட்ரேடிங்லாம் எப்படி பண்ணணுன்ற டீட்டெயில் முதற்கொண்டு வந்துடும். டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் இருக்குது. அங்கே பேசிக்கான எல்லா டீட்டெயிலுமே வந்து வீடியோவாக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து கடைசி வீடியோ ஒரு 15 வீடியோ 20 வீடியோ தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. A to Z தரவாயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னோட லாபத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்களா, என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லேக்ஸில் இருக்குது. ஓகே, லேக்ஸு ஐ மீன்ஸ் நஷ்டமாச்சுன்னா ஒரு 80,000 அந்த மாதிரி தான் கூட வரும். பட் இருந்தாலும் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லேக்கில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பேசிக்காக எனக்கு வந்து ஒரு 4,000 மேலே வந்து எப்படியோ ஏர்னிங் வந்து நடந்துருது. பட் இதுக்கும் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிலாம் யோசிக்க வேண்டியிருக்கும். அதேமாதிரி நீங்களும் ஒரு 10,000 கூட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நல்ல ஒரு ஏர்னிங்காக. பட் இருந்தாலும் 10,000 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. வெறும் 100 இருந்தால் கூட வந்து நீங்கள் பண்ண முடியும். பட் த ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் நல்ல ஒரு ஏர்னிங் எடுக்க விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10,000 மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் நல்லது. அப்போ தான் ஒரு நாளைக்கு 300-400 வந்து ஏர்னிங் வந்து நடக்கும். அதுவும் நீங்கள் எந்த கம்பெனி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, அந்த கம்பெனி டெவலப் ஆகுமோ ஆகாதான்றது பொறுத்து இருக்குது. நீங்கள் அவசரத்தில் வந்து ஏதோ ஒரு கம்பெனி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, உங்களோட காசு வந்து நஷ்டமாயிடும். ஸோ ஷேர் மார்க்கெட்டுன்றது பணம் சம்பாதிக்கிற காலன்றதை பார்க்குறத விட அங்கே போய் நஷ்டமும் ஆகும் லாபமும் வரும். இது ஒரு வட்டிக்கு விடுற மாதிரியான வேலை தான். இங்கே சம்பாதிக்கலை, நீங்கள் வட்டிக்கு விடுறீங்க. ஒருவேளை அந்த பர்சன்ஸ்க்கு ஃபினான்ஷியலாக வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களோட பணம் வந்து ரிட்டர்ன் வராது. அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ வந்து கம்பெனி வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து டீட்டெயில் நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு வந்து அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால், ஜீரோதா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நான் சஜஷன் பண்ணுறேன். பிகாஸ் நான் அதில் தான் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஜீரோதாக்கு வந்து ஆப் இருக்குது, நீங்கள் அதை வந்து உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி அதிலே வந்து ட்ரேடிங் வந்து பண்ணலாம். பட் இருந்தாலும் அதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கூகுள் க்ரோமில் வந்து போய் அதில் நீங்கள் வந்து 500 வந்து பேசிக்காக, ஐ மீன் இன்ஷியல் ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் கட்டி தான் ஆகணும். எந்த ஒரு ஜெனூனான ஒரு ஆன்லைனில் இந்த மாதிரி ட்ரேடிங்காக இருக்கக்கூடிய ப்ரோக்கரேஜ் எடுத்துக்கிட்டாலும் அவங்ககிட்ட நீங்கள் இன்ஷியலாக ஒரு சில அமௌண்ட் வந்து கட்டி தான் ஆகணும். அண்ட் ஒரு சில கம்பெனி வந்து சொல்லுவாங்க, நாங்கள் வந்து வின்னிங் ஆல்கோரிதம் வச்சுருக்கோம், 100% உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும் அப்படிலுமே தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் சுத்த ஃப்ராடு தானோ, அதெல்லாம் வந்து நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. ஜெனூனானதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த ஒரு ஆல்கோரிதமே வந்து கிடையவே கிடையாது. பிகாஸ் ஷேர் மார்க்கெட்டுன்றதும் நம்மளோட ஃபினான்ஷியல் நிலைமையை பொறுத்து இருக்குது. இப்போ கொரோனா வந்துச்சு, நம்ம நாட்டோட பொருளாதாரமே இறங்குச்சு. ஸோ இந்த இதில் ஆல்கோரிதம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அங்கெல்லாம் அந்த மாதிரி ஆப்ஸ் கம்பெனிலாம் வந்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா. நான் எந்த ஒரு ஆப்போட பேரையும் வந்து சொல்ல விரும்பல.
அவங்களாம் வந்து கேடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து ஏமாத்துறாங்க, அவங்களுக்கு தேவை வந்து இப்போ வந்து ஆட்கள். அதுக்கு வந்து என்னென்ன அவங்ககிட்ட வந்து சொல்ல முடியுமோ உள்ள இழுக்கிறாங்க. வின்னிங் ஆல்கோரிதம் அது இதுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் பொய். அதெல்லாம் வந்து நம்பவே நம்பாதீங்க. ஜெனூனானது ரொம்ப கம்மியான விலையில் உங்களுக்கான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுன்னா ஜீரோதாவை சூஸ் பண்ணுங்கள். அது என்னோட சஜஷன், என்னோட பர்சனல் சஜஷன். நானும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதான் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் அங்கே போங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து ஜீரோ தான் போட்டு கூகுள் க்ரோமில் வந்து சர்ச் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்து லிங்க் தரேன். அந்த செக்ஷனில் போய் முதல்ல நீங்கள் வந்து ஒரு உங்களோட இமெயில் அட்ரஸை போட்டு லாக்இன் பண்ணிவிட்டு ஒரு 500 கட்ட சொல்லுவாங்க. ஓகே, 500 நீங்கள் கட்டினோடனே ஜீரோதாலேருந்து ஒரு தமிழ் பேசக்கூடிய பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணுன்ற எல்லா டீட்டெயிலுமே அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க, இதை அது பண்ணுங்கள், இதில் போய் சைன் பண்ணணும், எல்லா டீட்டெயிலுமே சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து செஞ்சு என்னால் வந்து காட்ட முடியாது, பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஜீரோதால என்னால் திருப்பி வந்து பண்ண முடியாது. நீங்கள் ஜஸ்ட்டு போய் அதில் 500 மட்டும் கட்டுங்க, உங்களுக்கு அங்கேருந்து ஒரு கால் வரும். அந்த காலில் வந்து தமிழில் தான் பேசுவாங்க, பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு நாங்கள் ஒரு லிங்க் தரோம், இந்த லிங்க்கில் போய் இந்தந்த இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க அவங்க. ஓகேங்களா, அந்த ஃபார்மில் நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அது ஒரு சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு டவுன்லோடிங்கான ஒரு செக்ஷன் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. அவங்கள அந்த டவுன்லோடிங்கில் வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மில் ஜஸ்ட்டு சைன் போட்டு கொரியரில் அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும். அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஒரு 4-5 உங்களோட ப்ரோக்கரேஜ் ஃபுல்லாக அந்த ஜீரோதாவோட அக்கௌண்ட் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் ஆகிரும், உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஃபோன் அடித்து வந்து சொல்லிடுவாங்க, உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் இப்போ வந்து ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ட்ரேடிங்னா என்ன, ப்ரோக்கரேஜ்னா என்ன, எல்லாமே வந்து நம்மளோட கிரியேஷன் வாரியர் சேனலில் இருக்குது. நீங்கள் அங்கே போய் வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே வந்து புரிஞ்சிடும். பேசிக்காக அதை கற்றுக்கிட்டாலே ஷேர் மார்க்கெட்னா இதுதான்ப்பா, இதுக்கு போய் நம்ம இவ்வளோ நாள் குழம்பிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ ஆனால் வந்து அதை பிரச்சனையே வந்து இருக்காது. பட் நீங்கள் ஜீரோதால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இல்லாட்டி வேறு ஏதாவது பர்சன் யாராவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைப்பா இதை விட இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஓகே. பட் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வந்து இருக்கிறேன். 2 நான் பல விஷயங்களை, ஐ மீன் ஷேர் மார்க்கெட்டில் பல பணங்களை வந்து இழந்திருக்கேன். ஒரே நாளில் 20,000 இழந்ததெல்லாம் வந்து நடந்திருக்கேன் எனக்கு. பிகாஸ் என்கிட்ட வந்து நாலேஜ் வந்து இல்லை அந்த டைத்தில் வந்து, அவசரத்தில் வந்து பண்ணுது. அண்ட் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கேட்டகரி வரும். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் வந்து பல விஷயத்தில் வந்து பண்ணலாம். இப்போ ஒரு கம்பெனி மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க வைங்களேன், 5 வந்து அவங்களோட ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விற்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இல்லை 10-20 சொல்லி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் விற்பாங்க. ஒரு சிலர்லாம் 1-2 சொல்லி ஹோல்ட் பண்ணி வச்சு வந்து விற்பாங்க. சில நபர்கள் ஒரே நாளில் வாங்கி ஒரே நாளில் விற்பாங்க. இன்றைக்கி காலையில் நான் வந்து வாங்குறேன்னா சாயங்காலமே விற்றுருவாங்க. ஓகே, சாயங்காலம்னா மத்தியானம் போல் விற்றுருவாங்க. ஸோ இப்படி விற்கும்போது என்ன ஆகும்னா நஷ்டங்கள் அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இதில் தான் லாபமும் அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் நான் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதோட பேர் ஒரே நாளில் வாங்கி விற்கிறதோட பேர் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங். 5-6 சொல்லி ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்டு இதில் வந்து பல கேட்டகரி இருக்குது, அதையும் எல்லாத்தையும் வந்து நம்ம கிரியேஷன் வாரியர் சேனலில் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபைனலி இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் போய் முதல்ல கிரியேஷன் வாரியரில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஒரு 10-20 வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டோட நாலேஜ் A to Z வந்து வந்துடும். பட் A to Z சொல்கிற விட A to X வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் ட்ரேடிங்க்குன்னு சொல்லி தனியாக வீடியோலாம் அங்கே வந்து வரும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் பேசிக் எல்லாமே வந்து அந்த சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் இன்னொரு லிங்க் இருக்குது, ஜீரோதால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கான ஒரு செக்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஒரு உங்களோட இமெயில் அட்ரஸை போட்டுட்டு சைனப் பண்ணிட்டு ஒரு 500 அதில் வந்து கட்டுங்க. அவங்க தரப்புலேருந்து உங்களை வந்து கால் பண்ணுவாங்க, உங்களுக்கான எல்லா ப்ரொசீஜருமே வந்து கைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நிறைய சம்பாதிக்க முடியும். ஆனால் இதை வந்து சம்பாதிக்கிற தளம்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான ஒரு வார்த்தை. இது வந்து இன்வெஸ்டிங்கான தளம், அதாவது வட்டிக்கு விடுற மாதிரி அங்கேருந்து ஏர்ன் பண்ணுறீங்க. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அண்டு நிறைய பேர் வந்து சம்பாரிச்சுட்டு இருக்காங்க இந்த ஒரு தளத்தில். அந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட் வேறு ஒரு லெவலில் வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு உங்கள் ஃபோன்லேருந்தே ஏர்ன் பண்ணலான்றப்ப வெறும் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் கூட ஒதுக்குனா போகிறோம். அந்த 4 மணி நேரமே வந்து கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணுறது தான். ஷேரை வாங்குறதுலாம் இப்படி ஒரு சொடக்கு போதும், நீங்கள் வந்து சட்டன் வாங்கி முடிச்சிடலாம். ஓகேங்களா, பட் கம்பெனி இது நல்ல கம்பெனியா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது தான் இங்கே வந்து கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து அதில் தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கைட் நான் வந்து பண்ணிட்டேன். இதில் நீங்கள் இன்வால்வ் ஆகி நிறைய பணம் சம்பாதிக்கிறது உங்கள் கையில் தான் வந்து இருக்குது. நம்மளோட கிரியேஷன் வாரியர் சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும். போய் அதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அடுத்து ஒரு 2 வீடியோ சந்திக்கிறேன். இந்த மாதிரி ஜென்னான ஆன்லைன் நேரிங்கான பிளாட்ஃபார்ம் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வரக்கூடிய பெல்ஸ் மலைங்க வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு தயவு செஞ்சு இதை ஏதாவது வந்து இந்த காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வந்து வேலைக்காக வருவாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியாவும் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வீட்டில் உட்காந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி கூட வந்து பண்ணலாம். சின்னாட்டி ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் போட்டு கூட வந்து பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு.
பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிடையாது. பட் உங்களோட லாபத்தை அதிகரிக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் இவ்வளோ அதிகமாக இருக்கணும், உங்களோட நாலேஜும் அதிகமாக இருக்கணும், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு துணியணும். தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ ஆனந்தர் இன்ட்ரெஸ்ட் வீடியோ. பாய்.